பார்த்தீங்கன்னா டே த்ரீ இன் கொடைக்கானல். எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா ஏன் ரிட்டர்னிங் ஹோம், வீட்டை கிளம்பியாச்சு. கோயம்புத்தூர் இந்த டைம் எப்படின்னா வந்த வழி மாதிரி போகிறதில்ல. இங்கேருந்து பழனி, பழனி டு பொள்ளாச்சி, பொள்ளாச்சியிலேருந்து டைரெக்டாக கோயம்புத்தூர். ஸோ கிளம்பியாச்சு மண்டே மார்னிங். இங்கே இன்னொரு ஸ்பாட் ஒன்று இருக்குது, கீழே இறங்குறப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஸ்பாட் இருக்குது. அந்த ஸ்பாட் சூப்பராக இருக்கும். அதுவும் வந்து எப்படி சொல்கிறேன்னா ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிலேருந்து கொஞ்சம் க்ராஸ் ஆகி தான் போகணும், அதுக்குன்னு ரிஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. ஆக்சுவலாக இப்போ நாங்கள் இறங்கிட்டு இருக்கோம், ஓகேவா? இறங்குறப்போ பார்த்தீங்கன்னா அதோ கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். இங்கே எதுவுமே என்னால் கரெக்டாக இண்டிகேட் பண்ண முடில. இதுக்குள்ளே தான் நம்ம டைசனை காணவே. இந்த இடம் சூப்பராக இருக்கும். எப்படி சொல்கிறேன்னா இந்த இடத்துலையும் கொஞ்சம் சேஃபாக தான் போய் நிற்கிற மாதிரி இருக்கும். அங்கே காமிக்கிறேன், ஆனால் நல்லா தான் இருக்கும். டைசனை காணோம், ஆக்சுவலாக ஒருத்தர் காணோம் வந்துடுவார்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நாங்கள் இங்கே வரோம்தான் சொல்லிட்டு வந்தோம். இந்த இடத்துக்கு லேண்ட்மார்க் கரெக்டாக சொல்ல தெரில. ஓகே ஃபைன், பைக் போகலாம், கார் போக முடியாது. போயிட்டுருக்காங்களே, போகலாம்ல, நம்ம போகலாம்ல, போகலாம், நம்ம போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இதுலேருந்து கொஞ்சம் தூரம் போனோடனே ஃபுல்லாக ஆஃப் ரோடில் போய் போகிற மாதிரி இருக்கும். இது வந்து ரோடு வழி கிடையாது, மண் வழியும் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆஃப் ரோடு மாதிரி தான். ஸோ கொஞ்சம் பார்த்து தான் போகணும். ஃபுல்லாக கல் இதாக தான் கிடக்கும். உங்களுக்கு போகிறப்பே பார்த்தனாலே தெரியும், நான் ஃபுட்டேஜ் போடுறேன். லொக் இங்கேருந்து டேரக்ட் ஃபுட்டேஜே போடுறேன். ஆக்சுவலாக அதெல்லாம் லொக்கேஷனை பின் பண்ணுறேன் மேக்ஸிமம். லொக்கேஷன் அங்கே போய் டவர் இருக்காது, பட் பிக்லேருந்து பிக்கில் வந்து லொக்கேஷன் வந்து ஐடென்டிஃபை ஆகும். ஸோ அதுலேருந்து நான் எடுத்து போடுறேன். சூப்பராக இருக்கும் இந்த பிளேஸும், நல்லா நீட்டாக. காலைல சாப்பிடவும் இல்லை, நீ இதை சுற்றி பார்த்துட்டு கரெக்டாக போகும்போது தான் போய் சாப்பிடணும், வயிறுனவும் மாதிரி இருக்குது. இதுலேருந்து டைரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போகிற வழி தான் பார்த்தீங்கன்னா. யோ, இப்படி மேலே ஏத்தில் ஏன் ஏற முடியாதா? இப்படி தானே போனோம் போன டைமு, இப்படி தானே போன டைம் போனோம். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி ஆக்சுவலாக இவங்கெல்லாம் பில்லியனோடு இருக்காங்க, ஸோ இவங்களால அந்த ரோட்டில் ஏற்ற முடியாது. ஆஃப் ரோடு ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும். பட் ஆனால் அந்த சைடில் போனால் சூப்பராக இருக்கும். எப்படின்னா இது அந்த வீடு வழியாக போய் அந்த சைடு போய் ஒரு சின்ன ஒரு கட்டு மாதிரி வரும், அந்த கட்டுக்குள்ளே ஏறுற மாதிரி இருக்கும். ஒரு சிங்கிள் பைக் தான் போக முடியும், அந்தளவுக்கு தான் இருக்கும். சூப்பராக இருக்கும் ஆனால் அந்த வழி. இந்த வழி எப்போ போல நார்மலாக தான் இருக்கும், பெருசாக இருக்காது. ஆனால் இந்த வழியிலையும் கொஞ்சம் தூரம் போனோம்னா வைங்களேன் இதாக இருக்கும். இப்போ நான் அந்த வழி இங்கே வந்து கனெக்ட் ஆகும்னு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி போன டைம் போகிறப்போ சும்மா ஜாலியாக ஃபன்னுக்காக நாங்கள் போனோம், அதனால் சூப்பராக இருக்கும். அதனால தான் சரி இந்த டைமும் அந்த வழியில் ஏறலாம் நினச்சேன். பாவம் இவங்க பில்லியன்ஸோடு ஏறுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுனாலும் டேப்பராக இருக்கும் இப்படி, இந்த மேலே ஸ்லோப் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டம்தான் அவங்க ஏற்றுறதெல்லாம். ஸோ அதனால் வேணாம், இந்த வழியே போய்க்கலாம், நல்ல ரோடே சூஸ் பண்ணி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த வழியாக வந்திருக்கும், இதுவும் இந்த வழியாக வந்து, இதை பார்த்தீங்கனாலே தெரியும், இதோ இந்த வழியாக வந்து மேலேறுவோம். சூப்பராக இருக்கும் ஆனால் லொக்கேஷன் காமெடியாக. ஆனால் ஆளுங்களும் உள்ளே நடந்து வருவாங்க கொஞ்சம் போக அப்பப்போ, ஆனால் ஆளுங்க நடந்து வந்தாலும் பெருசாக பைக் வரப்போ இடைஞ்சலாக இருக்காது, போய்க்கலாம், சூப்பராக இருக்கும். இப்போ அப்படியே வந்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ரோடு தான், அங்கேருந்து எங்கேயுமே கட்டாகணும். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்தீங்கனாலே இங்கே ரெண்டு ரோடு கட்டாகும். அதில் பார்த்தீங்கன்னா ரைட் எடுத்திங்கன்னா இதோ சொன்னால இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆஃப் ரோடு தான். இங்கேருந்து மேலே போகணும், கொஞ்சம் பார்த்து தான் போக வேண்டியதாக இருக்குது. ஆக்சுவலாக போன டைம் வரப்போ ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல்லி ரொம்ப கல்லாக இருந்துச்சு. இப்போ வந்து ஓகே ஃபைன், மழை பெஞ்சனால பாதி மண் பாதி கல்லாக இருக்கனால ஓரளவு கிரிப்பாக ஏறுது. இல்லைனா எங்களால் எந்த ஸ்பீடில் கூட போன டைம் ஏற்ற முடியல. சில டைம் அப்படியே ஸ்கிட்டாய் கல் தூக்கி போடுது வண்டியை அப்படியே வீலை அப்படியே தள்ளி தள்ளி போடுது. அதனால் ஏற்ற முடியல, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இங்கே நீங்கள் வந்து ஹிமாலயனு இல்லை எக்ஸ்பல்ஸில் எட்டிருந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக ஏறும்.
நம்ம பைக் எல்லாமே சூப்பராக தான் ஏறும், பட் நம்ம பைக்கை கம்பேர் பண்ணும்போது அவங்களோட சஸ்பென்ஷன்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். நம்ம பைக் ஏற்றுறப்ப ஐயோ கஷ்டப்படுறானோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அழகாக ஏறிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்களேன் இந்த த்ராட்டிலுக்கு அழகாக டக்கு டக்குன்னு இழுத்துட்டு போயிடும் பையன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி டப்பு டப்பு டப்புன்னு ஏறி போகிறப்போ உங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கெலாம் வந்து செயின் லூஸ் ஆகும். நீங்கள் இந்த ரோட்டில் மேலே போயிட்டே இருக்கலாம், இந்த மாதிரி கல் மாதிரி இருக்கும் ஃபுல்லாக. ரோட்டில் போயிட்டே இருந்தீங்கன்னா டாப்பில் பார்த்தீங்கன்னா சூப்பரான வியூ ஒன்று இருக்கும். ஆக்சுவலாக இந்த ப்ராப்பர்ட்டிக்கு போன டைம் வந்திருந்தேன், பட் ஆனால் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணல. ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸை பார்க்குறக்கு ஹார்டான பாத்தை வந்து கிராஸ் பண்ணி தான் போகணும். இதோ வந்துருச்சு இந்த பிளேஸ் தான், அதோட தொல்லையும் இல்லை. இன்றைக்கி எப்படி இருக்குது? போன டைம் வந்ததை விட இந்த டைம் சூப்பராக இருக்குல்ல வியூவு. போன டைம் ஃபுல்லாக ஸ்மாகாக இருந்துச்சு. இந்த இந்த சைடில் விட அந்த சைடில் இருந்து சூப்பராக தெரியுது. ஆக்சுவலாக அங்கே சிலுவை போட்டிருக்குல்ல, அதுக்கு இங்கே நின்றுட்டு வர்றேன் பா. அந்த சிலுவை இருக்குல்ல, அந்த சிலுவைக்கு பேக் சைடில் அந்த சைடு தான் டென்ட் போட்டு குடிச்சிட்டு இருந்தாங்க என்ன மனுஷனுங்களோ. சரி நான் அதை விடுங்க கர்மம், அதானா இந்த ஸ்பாட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. என்ன ஒரு வியூ பாயிண்ட்டு, ஃபுல் அண்ட் ஃபுல்லி மலை தான் சுற்றி. இது சிட்டி வியூன்னு சொல்லுவாங்க, ஆக்சுவலாக இல்லைங்க இது பேரிகா தோட்டமாம். ஃபைன், இப்போ உங்களுக்கு சூப்பரான வியூ காமிக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் வரப்போ பார்த்துவாங்க. இப்போ இருக்குது பியூட்டிஃபுல்லான வியூ, எவ்வளோ அழகாக இருக்குது. பா அங்கே கூட இறங்கி நின்று பார்க்கலாம், அது இப்போ நான் அங்கே மேலே போகிறோம் பாருங்கள், அங்கேருந்து காமிக்கிறேன், அங்கேருந்து சூப்பராக இருக்கும் வியூ. ஆக்சுவலாக இப்போ நாங்கள் மேலே ஏறி மேலே இருந்து இறங்குறப்போ இதோ இதே மாதிரி இங்கே எப்படி இங்கேருந்து இறங்குற மாதிரி ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அங்கேருந்து இறங்கி இதை அங்கே போய் நின்று பார்க்குற மாதிரி அதே மாதிரி மேலே ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அங்கே போய் காமிக்கிறேன். ஆக்சுவலாக இங்கேருந்து வரும்போது வியூ சூப்பராக இருந்துச்சு, அதனால தான் உங்களுக்கு அனுப்பிச்சேன், அங்கே போய் பார்ப்போம். இன்னுமே சூப்பராக இருக்கும் அந்த அந்த இடத்துக்கு போய் ஏறி நின்று பார்க்குறப்போ. டைம் என்னாச்சு நேரம் தெரில, 11:15. டவர் இருக்குது, ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுறேன் லொக்கேஷனை. ஏதோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வழி போகும், இங்கேருந்த வழியில் ஏறி அங்கே போனோன்னா சூப்பராக இருக்கும் ஸ்பாட்டு பார்க்க. சூப்பராக இருக்கும் இந்த பாத்தே, சூப்பராக இருக்கும். இது சிட்டி வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க, பட் இது வந்து பெருசாக டூரிஸ்ட் ஸ்பாட்டில் கிடையாது. நம்மளை மாதிரி யாராவது அட்வென்ச்சர் பண்ண வந்தாங்கன்னா இந்த மாதிரி வருவாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்தாங்கன்னா. ஒன் டைம் இங்கேருந்து தான் அழகாக ஃபோட்டோஸில் எடுத்துருந்தோம். ஆமா ஒழுகல மாட்டா, அன்னைக்கு அவர் அங்க குதிச்சு குதிச்சு போட்டு இருந்தாரு. அன்னைக்கு காத்து, ஆமா
சூப்பராக இருக்காங்க அந்த க்ரீனிஷான மலையெல்லாம் பார்க்கும்போது. போன டைம் அவ்வளோ பெருசாக கிளியராக தெரியல, இந்த டைம் எவ்வளோ கிளியராக தெரியுது பாருங்களேன். நீங்கள் மேலே அப்படியே இன்னும் மேலே ட்ரக் பண்ணி வந்தால் இன்னும் சூப்பரான வியூ கிடைக்கும். அதே பார்த்து தான் ஸ்மாக் ஃபுல்லாக எழுது பாருங்கள் மேலே. ஆ எரி பார்த்து பார்த்து ட்ரக் பண்ணி வரணும், கொஞ்சம் மிஸ் ஆனாலே இதாயிரும். அது எப்போ சரியும் தெரியாமட்டுருக்கு. இந்த லொக்கேஷனை பாருங்கள், சான்ஸே இல்லை. ஃபஸ்ட்டு அங்கேருந்து காமிச்சது, இப்போது இங்கேருந்து. அது கூட உங்களால் மேனேஜ் பண்ணிக்க முடியும் அந்த இடம் கூட. ட்ரக் பண்ணிட்டு வந்து இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமாக இருக்கும், ஏன்னா ரொம்ப சரிவாக இருக்கும் இங்கே. ஸோ கொஞ்சம் பார்த்து, ஃபாக் வர ஆரம்பிச்சிருச்சு, ஃபுல்லாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். சரி, இதுக்கு மேலே ட்ரக் பண்ணி போனீங்கனாலும் இன்னும் போகலாம், ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சமைச்சலாம் சாப்பிட்ருப்பாங்க போல். வேணாம், இதோடய நிறுத்திக்கோங்க, ஏன்னா இதுக்கு மேலே போக போக பார்த்து